இந்த பேர் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான பெயர். இன்னைக்கு அந்த தமிழன் மூச்சை பிடிச்சிக்கிட்டு காத்திருக்காரு நம்மளை விட்டு விடைபெறக்கூடிய ஒரு நாளை நோக்கி. அவர் திரும்பி வருவார் அப்படின்னு எல்லா மக்களும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய கடைசி நிலையில் அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியாகிருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை கவலைக்கிடம் அப்படிங்கிற செய்தி அவருடைய மகன் விஜயபிரபாகரன் பேட்டி கூட கொடுத்துருக்கார். 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எலெக்ஷன் டயத்துலேயே நான் அவரை பார்த்துருந்தேன். அப்போது அவருடைய பேச்சே அவருக்கு வரலை. மற்றபடி எழுந்து நடக்கக்கூடிய அளவில் இருந்தார். இன்றைக்கு தேதிக்கு அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தி கேட்டோன்னா மனதுக்கு மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. நான் பார்த்து பார்த்து ரசித்த ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவருடைய கடைசி நிலையில் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு இருக்கத்தானே செய்யும். அதுவும் தமிழ்நாட்டில் திரைத்துறையில் ஒரு நடிகனாக இருந்து சக கலைஞனுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஒட்டுமொத்த டீமுக்கும் சோறு வாங்கி போட்டவர் தான் நடிகர் விஜயகாந்த். இந்த பக்கம் கமலோடைய ஷூட்டிங் நடக்குது, இந்த பக்கம் விஜயகாந்தினுடைய ஷூட்டிங் நடக்குது. கமலோட ஷூட்டிங்கில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு கூட கிடையாது, அவங்கவுங்க கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டீம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் விஜயகாந்தினுடைய பட ஷூட்டிங்கு, எல்லா கலைஞர்களுக்குமே பிரியாணி சாப்பிட்றவன் பிரியாணி சாப்பிடு, சைவம் சாப்பிட்றவன் சைவம் சாப்பிடு. வேலை பார்த்துருக்கக்கூடிய அத்துணை இது லைட்டு பிடிக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே சாப்பாடு, மதிய சாப்பாடு. இப்படி ஏன் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னா, தான் சாதாரண ஒரு இடத்துல இருந்து அவர் மேலே வந்ததுனாலுடைய விளைவு தான். எப்பயுமே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டனை அவனுக்கு தான் ஒரு தலைவனுடைய போஸ்டிங் கொடுத்து அழகு பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும் சாதாரண ஒரு தொண்டனுடைய வழி என்ன, ஒரு சாமானியனுடைய வழி என்ன, ஒரு ஏழையினுடைய வழி என்ன, அவனுடைய வயிறு காஞ்சு போய் நிற்கும் போது எவ்வளோ தூரம் வருத்தமாக இருக்கும். பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு விஜயகாந்த் இருக்கார். ஆனால் தமிழர்கள் அத்தனை பேரையும் பேச வைக்கிறதுக்காக தான் அவர் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாருங்கிறத யாரும் மறுத்துடக்கூடாது. இன்றைக்கி சரத்குமார் மாதிரியான நபர்கள், அதுக்காக சரத்குமாரை நான் எளிமையாக குறைச்சி மதிப்பிடுறேன். திரை உலகத்தில் அவருக்கு ஒரு பொசிஷன், நடிகர் சங்க தலைவர்னு ஒரு பொசிஷன் வச்சுருந்தார் அவர். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அதே பொசிஷனை மறுபடியும் அவர் கையிலேயே வச்சுருந்தார். ஆனால் விஜயகாந்த் அப்படி கிடையாது. அவர் அரசியல் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்த உடனேயே, அரசியலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நடிகர் சங்க தலைவருக்கான பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சார். ஒரு நபர் 2 இடத்துல வந்து பணி செய்ய முடியாது அப்படிங்கிறத அன்னைக்கே புரிஞ்சு வச்சுருந்தாரு. அது நாகரிகமான ஒரு விடயம் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மற்றவங்களுக்கு புரிய வச்சார். இன்றைக்கி எல்லாருமே இரட்டை பதவி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், காரணம் என்ன, 2 இடத்துல வந்து வேலை செய்ய முடியாது. இதை அன்னைக்கே வந்து முறைப்படுத்தினவர். சிங்கப்பூர்லேயும் மலேசியாலையும் நடிகர்களை கூட்டு போய் உக்காந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் விருந்து படைத்தார். எல்லாருடைய முகத்தையும் வந்து ரசிகர்கள்ட்ட காமிச்சார். ரஜினிகாந்த்னா ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதா, உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் தான், கமலா இங்கே பரமக்குடிக்காரர் தான்ப்பா, இங்கே தான்ப்பா இருக்காரு, இந்தா வந்துட்டார் பார் பார்த்துக்கோ அப்படின்னு. யாரெல்லாம் வந்து எதெல்லாம் நீ வாழ்க்கையில் பார்த்து பெருசு அப்படின்னு நினச்சியோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதா, ரொம்ப சாதாரணமான விஷயம்டா அப்படின்னு சொல்லி புரிய வச்சவர். அப்படிப்பட்டவர் எந்த ஊருக்காரராக இருப்பார்னு நினைக்கிறீங்க? விருதுநகர் மாவட்டம், இங்கே காமராஜர் பிறந்த ஊர். இன்றைக்கி எல்லாரும் அவரை மதுரை மதுரைன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க விஜயகாந்தை. ஆனால் அவருடைய பிறந்த இடம் வந்து விருதுநகரில். ஒரு அரிசி ஆலைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அப்பா, அதுக்கு பிறகு மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. அதுக்கப்புறம் தான் மதுரையில் தான் படிக்கிறார். படித்து முடிச்சுட்டு வேலை தேடி சென்னைக்கு வரார். சினிமா மீது ஆர்வம், எம்ஜிஆரை பார்க்குறாரு, சிவாஜியை பார்க்குறாரு, சிவாஜியினுடைய நடிப்பை பார்க்குறாரு. எம்ஜிஆரை பார்த்து ரசித்த அவர் கடைசியில் அவரையே கருப்பு எம்ஜிஆர்னு கூப்பிடுவாங்கன்னு அவரே நினச்சி கூட பார்க்கல. நல்ல ஒரு மனுஷன். சாதாரணமாக அவர் நினச்சிருந்தார்னா எவ்வளோ பெரிய ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்த ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இதெல்லாம் வந்து விஜயகாந்தினுடைய சிம்பிளிசிட்டி. எல்லா மனுஷங்களுக்கும் அது வராது, குறிப்பிட்ட சில மனிதர்களால் மட்டும்தான் அது முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்
திரையுலகத்தில் அவர் சாதித்த சாதனைகள் ஏராளம். நாட்டுக்காக சண்டை போட்டவர், இந்தியாவை காப்பாற்றினது யாருன்னு கேட்டால் விஜயகாந்தையும் அர்ஜுனையும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய இடது காலால் சண்டை போட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கட்டுப்பாடோடு வச்சுருந்தவர். ரசிகர்களுக்காகவே படம் எடுத்தவர். தேசப்பற்று உள்ள ஒரு மனுஷனாகவும், அது மட்டும் இல்லாமல் தம் படத்தில் நடிக்கக்கூடிய சக கலைஞர்கள் எல்லாருக்குமே சரியான அளவுக்கு பணத்தை பிரித்து கொடுக்கக்கூடியவர். ரஜினி மாதிரியும் கமல்ஹாசன் மாதிரியும் பணத்தை ஆட்டை போட்டுட்டு அடுத்தவங்களை இல்லாமல் ஆக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதுனால தானா என்னவோ இறையருளால் நேரடியாக அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை 2005 சூழ்நிலை அமைச்சு கொடுத்தது. எப்படி? அவருடைய ஆண்டாளகர் அப்படிங்கிற மண்டபம் கோயம்பேடில் மத்திய நெடுஞ்சாலைத்துறையால் கைப்பற்றப்பட்டது. என்னுடைய நிலத்தை ஏன் கைப்பற்றுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை இது அரசு நிலமாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் உள்ளே என்டர் ஆகிறார். அநியாயமாக என்னுடைய இடத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே என்டர் ஆகி தான் கட்சி தொடங்குகிறார். 2005 அவர் ஆரம் மதுரையில் ஒரு பெரிய மாநாடு போட்டு கட்சி தொடங்குகிறார். அதுக்கு முன்னாடியே வந்து தன்னுடைய படங்களில் முரசு அப்படிங்கிற தனது கட்சியினுடைய கொடியையும் சின்னத்தையும் அறிமுகப்படுத்துகிறார். மக்கள் மத்தியில் தன்னுடைய சின்னத்தை போய் பதிவு செய்கிறார். கலைஞர் ஒரு ஒரு இடத்துல சொல்லுவார், நீ வந்து ஸ்டேஜில் பேசும்போது கூட எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய சின்னத்தை நீ அறிமுகப்படுத்தக்கூடாது, இவங்கெல்லாம் ரெட்டை இலைக்கு வாக்கு போடாதீங்கன்னு சொல்லாத, உதயசூரியனுக்கு வாக்களின்னு சொல்லு, அதை மட்டும் சொல்லு, ரெட்டை இலையை பற்றி நீங்கள் பேசாத அப்படிம்பார். அது மாதிரி திரைப்படங்கள் மூலமா முரசு அப்படிங்கிற சின்னத்தை முரசு கொட்டட்டும், ஆண்டவனோடும் மக்களோடு மட்டும்தான் எனக்கு கூட்டணி, இந்த மனிதர்களோடு கிடையாது மற்ற கட்சியினோரோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு 2006 கட்சியில் போட்டியிட்டு 234 தொகுதிகளிலையும் 8.4% வாக்குகளை வாங்கினார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 100 மேற்பட்ட தொகுதிகளில் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த். திரைத்துறையில் அவரை எல்லாருமே கேப்டன் தான் கூடுவாங்க. ரஜினி கமல்லாம் இன்றைக்கி பெரிய ஆள் அப்படின்னு தன்னை காட்டிக்கலாம், சுற்றிக்கலாம். ஆனால் விஜயகாந்த் முன்னாடி வந்து அப்படி முடியாது, ஏன்னா நடிகர் சங்கத்துக்கே அவர் தான் தலைவர். அவ்வளோ பேரையும் வந்து கட்டுக்கோப்பாக திரைப்பட நடிகைகள்லாம் வந்து இவர் மேலே அவ்வளோ தூரம் மரியாதை வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல மரியாதை மிக்க ஒரு நபராகவும் கண்ணியமிக்க ஒரு ஆசாமையாகவும், வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு அந்த கருப்பு சிங்கம் நடந்து வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழினமும் எழுந்து நின்று நமக்கான தலைவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சார வாகனத்தில் அவர் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். மேடையில் அத்தனை பேர்கிட்டையும் உரிமையோட நீ உட்காடுறா, கீழே உட்காடுறா அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர். ஆனால் அவருடைய எளிமையையும் அவருடைய எப்பயுமே ஒருத்தன் மேலேயே நின்றுட்டு கீழே ஒருத்தனை நின்று பார்த்துட்டு நீ அங்கேதான் இருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்காக தான் பேசுகிறான் அப்படிங்கிறது மேலே இருக்கிறவனுக்கும் தெரியாது, கீழே இருக்கிறவனுக்கும் தெரியாது. ஆனால் இவர் எளிமையாக மைக்கில் நின்றுட்டு நீ உட்காருன்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதுவே அவருக்கு பிரச்சனையாக மாறிச்சு. அதையே அதை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாதிரி அன்னைக்கு 2006 சமூக ஊடகங்கள் பெரிய அளவில் இல்லாட்டியும் தொலைக்காட்சிகளே அவரை பெரிய அளவில் வைரலாக்கி கொண்டு போய் சேர்த்துது மக்கள்கிட்ட. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பார்த்தவர் தான் முத்துராமலிங்க தேவரையா. ஆனால் அவருடைய அந்த வாரிசாக என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து மக்கள் முடிவு பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல தேசியம் அப்படிங்கிற வார்த்தையையும் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையையும் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்றாக்கியவர் யாருன்னு கேட்டால் என்னை பொறுத்தளவில் விஜயகாந்த் தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு நல்ல ஆத்மா. நீங்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் 2005 அவர் ஆரம்பித்த அந்த அரசியல் கட்சியினுடைய பயணம் 2009-10 மக்கள்கிட்ட எளிமையாக போய் சேர்ந்தது. ஆனால் அவரால் வந்து தனி ஒரு மனிதனாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடிஞ்சதை தவிர ஒட்டுமொத்த தொண்டர்களையும் தன்னோட போட்டியிட்டு ஜெயிக்க வைக்க முடியாமல் 2011 தன்னுடைய கூட்டணியை வந்து ADMKவோடு வச்சுக்கிட்டார். இதன் விளைவு என்னாச்சு? 41 தொகுதியில் போட்டிக்கிட்டு 29 தொகுதியில் அவர் ஜெயித்தார். எதிர்கட்சி அந்தஸ்து கிடச்சிது. ஆனால் ஜெயலலிதா முன்னாடி எதிர்த்த மாதிரி டிஎம்கேவே டெபாசிட் இல்லாமல் ஆக்கினார். எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து வரலாற்றில் டிஎம்கே ஆரம்பித்த காலத்திலேருந்து அவங்களுக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் யாருன்னா விஜயகாந்த். அப்படி டிஎம்கேவே ஓரம் கட்டினவர் விஜயகாந்த்.
அதுக்கப்புறம் ஜெயலலிதாவையே சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசினவர். பெண்ணகரம் தோல்வி வந்து எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணவர். கடைசியில் அவரை விட்டு சட்டமன்றத்தில் அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினாருங்கிற ஒரே காரணத்தினால அவர்கிட்ட இருந்த எம்எல்ஏக்களை பிடுங்கி எடுத்தாங்க ஜெயலலிதா. 6 எம்எல்ஏக்கள் ஓட்டம் பிடிச்சாங்க. நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். விஜயகாந்தை விட்டு ஓடினவங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்த ஒரு நபர், இருக்கக்கூடிய ஒரு நபர்னா பார்த்தசாரதி சார் மட்டும்தான். மீதி இருக்கிறவங்கள்லாம் உறவுக்காரங்க. உறவுக்காரங்கன்னு சொல்லிட்டு மச்சான் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க கூட வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது மக்கள் அறிவார்கள். அதனால் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள், அவர் அடுத்தவர்களுக்கு செய்த உதவிகள் இன்னமும் அவருடைய உடம்பில் உயிரை பிடிச்சிட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. சிங்கங்கள் மாதிரி ரெண்டு மகன்கள், ரெண்டு பேருமே ஒருத்தர் திரைத்துறையில் இருக்கார், இன்னொருத்தரும் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாராலையும் விஜயகாந்த் கேப்டன் ஆகிட முடியாது. ஒரு நாடு போற்றக்கூடிய ஒரு தலைவன், ஒரு நல்ல தமிழ் குடிமகன், அரசியலில் தெளிந்த நீரோடை, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி வாழ்வின் கடைசி நிமிடங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது மனது மிகவும் வேதனையான ஒரு நிகழ்வு தான். விஜயகாந்த் அவர்கள் கூடிய விரைவில் பூரண சுகமடைவதற்கு பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நம்ம இறைவனையும் வேண்டிக்கலாம். ஏன்னா நாடு போற்றக்கூடிய ஒரு தலைவனை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதும் அவருடைய இன்றைய நிலையை தெளிவுபடுத்த வேண்டியதும் நம் கடமை. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.